Hello students, welcome to 1 plus 1 channel. In this video, 10th standard, chapter 6, exercise 6.2, second sum. In the problem, a road is flanked on either side by continuous rows of houses of height 4 root 3 meter with no space in between them. That is a road. Flanked on either side by continuous rows of houses. That is, pakkathu pakkathula rendu rendu house irukku. Continuous rows of houses. Seringla, or road irukku, rendu veedu irukku. Seringla, adoda height, rendu veedoda heightume vandu 4 root 3 meter nu sollirukanga with no space in between them. Seri. A pedestrian is standing on the midpoint of the road facing a row house. That is, ipdi or road irukku, rendu veedu ipdi irukku. In the midpoint la or aal vandu nikkirar. சரிங்களா இதோட ஹைட் தான் 4 root 3 4 root 3 னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் for a house the angle of elevation from the pedestrian to the top of the house pedestrian ல இருந்து angle of elevation கொடுத்துட்டாங்க ரெண்டு பக்கமும் top of the house க்கு angle of elevation வந்து 30 degree னு கொடுத்துட்டாங்க 30 degree புரியுதுங்க angle of elevation ல கீழ இருந்து பார்க்கிறது அடுத்து find the width of the road னா இது நம்ம கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும் இது மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால இதுவும் இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இத கண்டுபிடிச்சிட்டா அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா ஃபுல் இது கிடைச்சிரும் சரிங்களா இப்போ சேம் வேல நான் டயகிராம் டிரா பண்ணிருக்கேன் பாருங்க சோ நான் வந்து AD BC ஹவுஸ் ஹைட் ஆஃப் தி ஹவுஸ் னு எடுத்துர்க்கேன் டயகிராம் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட எய்ம் வந்து இதுவும் இதுவும் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு சைடு இட் இஸ் அண்டர்ஸ்டுட் சேம் அப்படினு எந்த ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இல்ல இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுமே இது 4 root 3 தான் 30 degree தான் இது சேம் தான் ரெண்டு ட்ரையாங்கிளும் சேம் தான் ஸோ நான் வந்து ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்து இது கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா இங்கே தீட்டா கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் ஆப்போசிட் சைட் இது தான் அட்ஜசன்ட் சைட் ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் டீல் பண்ணுற ஒரே ரேஷியோ வந்து டேன் தீட்டா அதனால் நம்ம டேன் தீட்டா தான் எடுத்து இதை கண்டுபிடிக்கணும் ஸோ பாருங்கள் டேன் தேர்ட்டி டேன் தீட்டானா தீட்டா இருக்க இடத்துல 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அதனால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏபிடி எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் கூட எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றா தான் வரும் சரிங்களா ஸோ டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் டேன் 30 டிகிரி ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் வந்து 1/√3 போன சமயம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஈக்குவல் டு இதில் ஆப்போசிட் சைட் வந்து 4√3 கொடுத்துருக்காங்க அட்ஜசன்ட் சைட் தெரியாததான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை ஏபி நம்ம அப்படியே எழுதிக்கலாம் புரியுதுங்களா இப்போ கிராஸ் மல்டிப்ளை ஏபி இன்ட்டு 1 வந்து ஏபி ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு 4√3 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் புரியுதுங்களா ஸோ இப்போ ஏபி ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு ரூட் 3 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 வந்து 3 அந்த 3 இன்ட்டு 4 வந்து 12 மீட்டர் அவ்வளோதான் ஸோ நான் இப்போ ஏபியை வந்து 12 கண்டுபிடிச்சிட்டேன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பிபியும் 12 தான் நம்மளுக்கு ஏபிங்கும் போது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லை 12 + 12 ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏபி வந்து 2 × ஏபி அப்போ 2 × 12 வந்து 24 மீட்டர் ஸோ வித் ஆஃப் த ரோட் வந்து 24 மீட்டர் டயக்ராம் மட்டும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டயக்ராம் வரைய தெரிஞ்சிருச்சுன்னா மீதெல்லாம் சிம்பிள் தான் சிம்பிள் கான்செப்ட் தான் ஸோ கொஷனை வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செம்ம நிறைய தடவை போட்டு பாருங்கள் அப்போ தான் மறக்காமல் இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த செம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் So thank you so much for watching students. Bye bye.